ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான பீஃப் சுக்கா வறுவல் எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் சுக்கா வறுவல் செய்கிறதுக்காக ஒரு கடாயை சுடு பண்ணிக்கோங்க. கடாயை சுடனதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடனதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 8 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். காய்ந்த மிளகாவை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை சூடாடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே செவக்க ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த காய்ந்த மிளகாவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மிக்சிங் பவுலில் சேர்க்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்திருந்த காய்ந்த மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சு எடுத்திருந்த பீஃபை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பீஃபை வேக விடும்போது பீஃபும் தண்ணியை வெளிவிடும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீஃப் ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பீஃபை சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு இதை நல்லாவே ரோஸ்டாக விடலாம். அடி பிடிக்காமல் இதை நல்லா கிளறி விட்டு ரோஸ்டாக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ரோஸ்டாகி வந்திருக்கு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா ரோஸ்டாக விடலாம். கடைசியாக இதை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லாவே ரோஸ்டாக விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட சுவையான பீஃப் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.